கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 27. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பிலிப்பியர் 2:3. பவுல் சகலரும் தேவ ஊழியத்தில் பணிவுள்ளவர்களாக வளர எச்சரிக்கிறார். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது என்கிறார். தற்பெருமை, உயர்ந்த ஸ்தானத்தை பெற முயல்வது போன்றவை தேவ ஊழியர்களின் ஓர் எதிரி என்பதை உணர்ந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இதற்கு மாறாக இவர்கள் தாழ்மையான சிந்தனை உடையவர்களாயிருந்து தன் உடன் சகோதரர்களை தங்களிலும் மேலானவர்களாக கருதி இப்படிப்பட்ட காரியத்திலும் மேன்மை பாராட்ட வேண்டும். எல்லா வரங்களிலும் திறமைகளும் எந்த சபையிலும் ஒருவரிடத்தில் காணப்படுவதோ அறிவு. ஒருவர் மனத்தாழ்மையுள்ளவராக இருந்து மற்றவர்கள் இடையே காணப்படும் சில நற்குணங்கள் தன்னிலும் மேலானது என்று எண்ணக்கூடிய சிந்தை மிக அவசியமானது. எபிரேயர் 4:1-6 என்பதே ஆமென்.